வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் நண்பர் லிஜின் கன்யாகுமாரி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதுமாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்து செலெக்ஷன் அட்டன் பண்ணுறது காசு இல்லாத பட்சத்தில் எப்படி காசு ரெடி பண்ணீங்க அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து காசு எப்படி ரெடி பண்ணி நான் அந்த செலெக்ஷன் அட்டன் பண்ணேன் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மிலிட்ரி ரிலேட்டட் அதே மாதிரி லைஃப் மோட்டிவேஷன் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வித் ஒரு வேஸ்டட் டைம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு கால் லெட்டர் வரது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஃபிசிக்கல் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க, அதனால் இத்தனை டேட் போட்டு இந்த நாளில் வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கல் அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கால் லெட்டர் எனக்கு வரது வந்து 2009 மார்ச் அந்த டைமில் நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட அந்தளவு வசதியே இல்லை, நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வசதியே இல்லை. ஸோ காசு ரெடி பண்ணணும் அந்த டைமில் கொஞ்சம் காசு தேவைப்பட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு 1500 ரூபா கிட்டே தேவைப்பட்டது. ஸோ என்கிட்ட காசு சுத்தமாக இல்லை, வீட்லேயும் கேட்டாலும் அவங்கள்ட்ட இல்லை. 2000 ரூபாயெல்லாம் ரெடி பண்ணுற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி நம்ம ஃபேமிலிக்கு அந்த டைமில் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணலாம், நான் வந்து பெட்ஸ் வந்து ரொம்ப விரும்புவேன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுதான். என்கிட்ட அணில் இருக்குது, புறா, கிளி, அது நாய், பூனை, இந்த மாதிரி எனக்கு வந்து பெட்ஸ்னா சின்ன வயசுலேயே ரொம்ப இஷ்டம். ஸோ நான் பெட்ஸ் வந்து வளர்த்துட்டு இருந்தேன் அந்த டைமில். என்கிட்ட நிறைய புறா இருந்தது, எப்படின்னா ஒரு 4 புறா வந்து வாங்கி, அந்த புறா எப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து புறா வளர்க்குறது சுத்தமாக பிடிக்காது, இருந்தாலும் அந்த புறா வளர்க்குறதுக்காக கடவுள் எனக்கு ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தாரு. அந்த சுச்சுவேஷன் எப்படின்னு சொல்கிறேன், இன்னொரு வீடியோவில் போடுறேன். சரியான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சு புறா வளர்க்குற ஒரு சுச்சுவேஷனுக்கு எனக்கு வந்துச்சு. ஸோ என்னோடய ஆசை வந்து அந்த புறா வளர்க்குற ஆசையை நிறைவேறிச்சு. நான் புறா வளர்த்துட்டு இருந்தேன். அப்புறம் புறா ஒரு 4 புறா வாங்கி அப்படியே அந்த புறா வளர்த்து வளர்த்து இன்னும் அது வந்து குஞ்சு விரித்து அதே மாதிரி கொஞ்சம் புறா வரும் அப்படி இப்படின்னு புறா அதிகமாகிட்டே இருந்தது. அதை விற்று விற்று மறுபடியும் புறா வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 65-64 புறா இருந்தது. ஸோ நான் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு நாய் வந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு. பப்பி நாய் இருக்கும், அந்த முடியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த நாய் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா 900 ரூபாய் சொன்னாங்க. ஒரு அக்யூரத்தில் நான் விசாரித்தேன், சின்ன வயசு தான் இருக்கும், எத்தனை ஒரு 17.5 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நாய் வாங்குறது தான் நான் ஒரு அக்யூரத்தில் கேட்கும்போது 900 ரூபாவோ 1000 ரூபாயோ தான் சொன்னாங்க, மறந்துச்சு. ஸோ அந்த காசு ரெடி பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் புறாலாம் விற்று அதே மாதிரி நான் சொன்னேன்ல, நான் சிவில் வேலை பண்ணுவேன் அப்படின்னா, அந்த மகேந்திரா மினி பஸ் கிளீனர் டிரைவர் அந்த ஸ்டோரி அப்புறமா சொல்கிறேன். அப்படி நான் வேலையெல்லாம் செஞ்சு அதில் கிடைக்கிற காசு கொஞ்சம் வீட்டில் கொடுத்ததுக்கப்புறம் 10-20 அப்படின்னு சேர்த்து நான் 900 ரூபாய் ரெடி பண்ணி பஸ்ஸில் போய் வந்து அந்த நாயை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வரும்போது ரொம்ப காமெடியெல்லாம் நடந்தது. எப்படியோ வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு ரொம்ப பொத்தி செம்மையாக வளர்த்துட்டு இருந்தேன். அப்படியே பெட்லேயே படுக்க வச்சு வளர்க்குறது, அப்புறம் அது இதுன்ட்டு நிறைய விஷயங்கள் அது பண்ணிகிட்டே இருந்தேன். அவ்வளோ க்யூட்டாக வளர்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் அந்த டைமில் வந்துச்சு. செலெக்ஷன் வர்ற டைமில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், அந்த டைமில் நான் வாடகை வீட்டில் தான் இருந்தேன், அதுவும் பெரிய ஸ்டோரி, வாடகை வீட்டில் தான் இருந்தேன். ஸோ வாடகை வீட்டில் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்க இருந்தாங்க, ஒரு ஆண்டி அவங்க இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் நாயை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது, செம க்யூட்டாக அப்படி குண்டாக சரியான சாப்பாடு சரியான பாசம் அதனால செம க்யூட்டாக இருந்ததுனால அவங்களுக்கு என் நாயை ரொம்ப பிடிச்சிச்சு. அவங்க எப்போ பார்த்தாலும் வந்து என் நாயை கூட விளையாடிட்டே இருப்பாங்களா, அவங்க வந்து என் நாய் மேலே ஒரு ஃபோக்கஸ் வச்சுட்டாங்க, எப்படியாவது என் நாயை வாங்கணும் அப்படின்னு. ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க நாயை கொடுன்ட்டு. ஸோ நான் கொடுக்கவே இல்லை, அவங்க நிறைய காசு தரேன் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கு கொடுக்கறது விருப்பமே இல்லை, அதனால் கொடுக்கவே இல்லை. கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் பண்ணுறதுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு நிறைய பேர்கிட்ட கடன் கிடனெல்லாம் கேட்டு பார்த்தேன், யாரும் தர்ற மாதிரி இல்லை. ஸோ லாஸ்ட்டு நாளைக்கு கிளம்பணும் அப்படின்னா இன்றைக்கி நான் அவங்கள்ட்ட போய் ஒரு 1500 ரூபாய் ஏதோ கடன் கேட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க 2000 ரூபாய் நினைக்கிறேன், சாரி 2000 ரூபாய் கடன் கேட்கும்போது அவங்க வந்து தரல. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாயை கொடுத்துரு, 1000 ரூபாய் தரேன்,
என்கிட்ட 1000 ரூபாய் தான் இருக்குது, ஆனால் அவன் நாயை கொடுத்தா தான் தரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கும் வேறு வழி தெரியல. அந்த டைமில் புறா பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபாய் இருந்தால் கிடைக்கும் நினைக்கிறேன். ஒரு புறா மறந்துருச்சு, 80 ரூபாய் ஜோடி அந்த டைமில் விற்றுட்டு இருந்தேன். ஸோ அப்போ 10-15 ஜோடி 30 புறாவுக்கு மேலே விற்றுட்டேன். விற்று 1000 ரூபாய் ரெடி பண்ணேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாயை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட 1000 ரூபாய் அப்படி 2000 ரூபாய் ரெடி பண்ணிட்டு அவங்கள்ட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் ட்ரைனிங் முடிச்சு இது செலெக்ஷனில் முடிச்சு வேலை கிடச்சி ட்ரைனிங் முடிச்சு வரும்போது எனக்கு இந்த நாயை கொடுத்துருங்க அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் அவங்க காசு கொடுத்துட்டு நாயை வாங்கிட்டாங்க. ரொம்ப அழுகையாக இருந்தது. உங்களுக்கு அந்த விஷயத்த சொன்னால் புரியாது யாருக்கு வந்து அந்த பெட்ஸ் அனிமல்ஸ் மேலே ரொம்ப ஒரு ஈர்ப்பு இருக்குமோ அவங்களுக்கு தான் அந்த வருத்தம் சொன்ன புரியும். நிறைய பேருக்கு புரியாது. எனக்கு வந்து நான் இந்த மிருகம் அதேமாதிரி பறவைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப பிரியம். மனுஷங்க மேலே ரொம்ப பிரியம். அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான். அப்போ ரொம்ப வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் என்னோடய டார்கெட் ஒரு இராணுவ வீரன் ஆகணுன்ற ஒரு டார்கெட் இருந்ததுனால இதை தாண்டி நம்மளால் வர முடியும், இதை தாண்டி நம்மளால் சாதிக்க முடியும், இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு அப்படின்ற மாதிரி என் மனசை நானே மோட்டிவேட் பண்ணிட்டு நான் செலெக்ஷன் போனேன். செலெக்ஷன் போகும்போது அங்கே என்னென்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் நான் அவங்களுக்கு சொல்லியிருப்பேன். நிறைய வருத்தங்கள் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் நடந்தது. ஆனால் ரன்னிங் விடும்போது மத்தியான டைம் விட்டாங்க, 5 கிலோமீட்டர் ரன்னிங் மத்தியான டைமில் விட்டாங்க. மத்தியானம்னா சரியான வெயில், நான் காலில் ஷூ கூட போடாமல் தான் ஓடினா. ஏன்னா அந்த டைமில் ஷூ போடுற அளவுக்கு நான் வசதி இல்லை, சுத்தமாக செருப்பு கூட போடல. ஏன்னா செருப்பு போட்டோட கால் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு செப்பல் கூட போடாமல் தான் நான் ரன்னிங் பண்ணேன் மத்தியான டைமில். ஸோ நான் ஓடும்போது என்னோடய மனசில் இருந்தது எல்லாம் அப்படின்னா, இன்றைக்கி நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் இவ்வளோ வருத்தப்படுறேன் அப்படின்னா, நான் எப்படியாவது ராணுவம் ஆனதுக்கப்புறம் நான் என்னோடய கஷ்டங்களை தீர்த்தி என்னோடய ஃபேமிலியை வாடகை வீட்டில் இருக்கிற என்னோடய ஃபேமிலி ஒரு சொந்தமான வீடு வாங்கி வசதியாக வாழ வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு என்ன சொல்ல வெறி மனசில் இருந்தது. ரன்னிங் போகும்போது முன்னாடி போகிறவங்கள ஒவ்வொருத்தங்களா பின்னாடி தள்ளி 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 கடைசியில் நான் ரன்னிங் எல்லாம் பாஸ் ஆகிட்டேன். ஸோ ரன்னிங் பாஸ் ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா காலு கீழே சரியான புண்ணெல்லாம் வந்துச்சு. ஏன்னா எல்லாம் சதையெல்லாம் பிஞ்சிருச்சு. ஏன்னா 5 கிலோமீட்டரே வெயிலில் ஓடுறது அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு அந்தளவு கஷ்டப்பட்டு தான் செலெக்ஷனில் நான் வந்து அட்டன் பண்ணி நான் ஜெயிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ட்ரைனிங் முடிச்சு அவங்க அந்த வீட்டுக்கு வரும்போது நான் ட்ரைனிங் முடிச்சு வேலைலாம் கிடச்சிது. நான் சத்தீஸ்கரில் தான் ட்ரைனிங் பண்ணேன். ட்ரைனிங் முடிச்சு அப்போதெல்லாம் விசாரிச்சிருந்தேன். ட்ரைனிங் முடிச்சு நான் வந்து அந்த நாயை வாங்குறதுக்காக வரும்போது நாய் செத்துருச்சு. நான் அவங்க வந்து நல்லா கேர் பண்ணாததுனால நாய் செத்து போயிடுச்சு, என்னால் வாங்க முடியல. ஆனால் இன்றைக்கி நான் நினச்சா 100 நாய் வாங்குற அளவுக்கு எனக்கு காசு இருக்குது. ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று விட்டு தான் ஆகணும் நம்ம. ஸோ இந்த இப்போ இருக்கிற அந்த கஷ்டத்தை நீங்கள் பெருசாக நினைக்க வேணாம். இந்த கஷ்டம் மாறும், இந்த நாளும் கடந்து செல்லும். ஸோ நான் இவ்வளோ அந்த அன்னைக்கு அந்த அளவு கஷ்டம் அன்னைக்கு அந்த அளவு கஷ்டப்பட்டதுனால தான் இன்றைக்கி நான் ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுட்டே வாழ்கிறேன். உங்களுக்கே தெரியும், எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க எப்படின்னா நீங்கள் மட்டும் ஜாலியாக சந்தோஷமாக சிரித்து வாழ்கிறீங்க, உங்களால் எப்படி முடியுது அப்படின்னு கேட்பாங்க. இப்போவும் நான் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் அழுறீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் சிரிப்பீங்க அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் அழுவீங்க. இன்றைக்கி நீங்கள் கம்ஃபர்ட்ஸ் ஜோனில் இருக்கீங்க, ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கீங்க, அப்பா அம்மா அரைவணைப்பால் ஜாலியாக இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கே கஷ்டப்படுங்க, நாளைக்கு சந்தோஷப்படலாம். என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏன்னா லைக்கோட கிராஃப் வந்து கீழே போயிட்டுருக்கு. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்ன பண்ண முடியும் எல்லாமே பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் லிஜின் கன்யாகுமரி. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.